இப்போ இந்த இமேஜ்க்கு வந்து நம்ம பண்ணுவோம். ஸோ மீதி இமேஜ்க்கெலாம் நம்ம ஒட்டுக்காக பண்ணிடலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, இப்போ மற்ற இமேஜ்க்கெலாம் பண்ணும்போது இப்போது இதில் டோட்டலாக நான் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா, இது கட் பண்ணும்போது இந்த பார்ட்டு ப்ளஸ் இந்த பார்ட் வந்து தனியாக கட் பண்ணணும், இது பேக்ரவுண்ட் வந்து தனியாக கொண்டு போகணும். ஸோ இந்த இமேஜில் பார்த்தோன்னா இந்த ட்ரீ வந்து தனியாகவும் இந்த ட்ரீ தனியாகவும். ஸோ இந்த முடிஞ்சால் இதை வந்து நம்ம கொஞ்சம் கஷ்டம், ரொம்ப டஃப்பு, ஏன்னா இது வந்து பின்னாடி ட்ரான்ஸ்பரண்ட் அதிகமாக இருக்குது. முடிஞ்சால் இதை கட் பண்ணணும். ஓகே, ஸோ பட் அதெல்லாம் ரொம்ப ஒர்க் பண்ணணும். அதே மாதிரி இந்த பட்டர்ஃப்ளைல பார்த்திங்கன்னா, இந்த பட்டர்ஃப்ளை தனித்தனியாக இதெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணோம்னா டெப்த்து காமிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் இது வந்து தனியாக கட் பண்ணணும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து இந்த ட்ரீ ஒன்றாகவும் இந்த ட்ரீ இந்த ட்ரீ இதெல்லாம் தனித்தனியாகவும் எலிஃபண்ட் வந்து தனியாகவும் கட் பண்ணணும். ஓகே, ஸோ இதுலேயும் வந்து இந்த ட்ரீ வந்து ஒன்றாகவும் இது தனியாகவும் முடிஞ்சால் இந்த இந்த பிளான்ட் வந்து தனியாகவும் கட் பண்ணணும். ஓகே, நான் இப்போ வந்து சாம்பிளுக்காக இந்த இதை வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு எப்படி கட் பண்ணணும்னு காமிக்கிறேன். ஸோ அதே மாதிரி ரிமைனிங் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணணும்னா, ஜூம் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு நம்ம இங்கே ஃபோக்கஸில் இருக்கிற இடத்தெல்லாம் கட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்டோன் வந்து கட் பண்ணுறேன். ஸோ மேஜிக் சாரி குயிக் கலெக்ஷன் டூல் இந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரஷோட சைஸ் கம்மி பண்ணிக்கிறேன். ஆல்ட்டை கிளிக் பண்ணி இதை டீ செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, ரைட். ஸோ இங்கே இந்த இடத்துல கட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ரிஃபைன் எஜ். ஸோ எஜ் வந்து நம்ம கொஞ்சம் மேலே கொண்டு போய்க்கலாம், ஏன்னா ஓகே கொஞ்சம் ப்ளஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் லைட்டாக சாஃப்ட் பண்ணிக்கலாம், ஸ்மூத் வந்து லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஓகே ஆட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறோம், இதை வந்து கண்ட்ரோல் ஜே. ஸோ இது தனியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்டோனு. ஸோ இங்கே போய்ட்டு இந்த ஸ்டோன் வந்து நான் தனியாக கட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே செலக்ட் பண்ணியாச்சு. ரிஃபைன் எஜ், ஸோ ஸ்மூத் போயிட்டு ஸ்மூத் பண்ணிக்கலாம். லைட்டாக ஸ்ட்ரிங் பண்ணிக்கலாம், அதாவது எஜ் வந்து கீழே கொண்டு வைக்கலாம், ஏன்னா இங்கேலாம் வெளியே வந்திருக்கு. அதனால் கொண்டு வந்துட்டு ஜஸ்ட் ஓகே இருந்தாலும் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி இங்கேலாம் கொஞ்சம் மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கொஞ்சம் உள்ளே கொண்டு வந்துட்டோம். இப்போ கண்ட்ரோல் ஜி. ஸோ இன்னொரு இதுவும் க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகே ரைட், ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டோன் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு சாரி செலெக்ஷன் இந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு இப்போது ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி இதெல்லாம் டீ செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி இந்த ஏரியா செலக்ட் பண்ணிட்டு இதெல்லாம் டீ செலக்ட் பண்ணிட்டு மறுபடி ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி இதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ரைட், ஸோ ரிஃபைன் எஜ், ஸ்மூத் எஜ். ஓகே ரைட், ஜஸ்ட் ஓகே கண்ட்ரோல் ஜி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மூணு ஸ்டோன் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஓகே ஓகே ரைட், இன்னும் நம்ம ஆக்சுவலாக நிறையா வேணும். நம்ம இந்த மாதிரி வந்து மல்டிபிள் எவ்வளோ க்ரியேட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு மோஷன் போஸ்ட் வந்து பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது வந்து வெளியே வந்துச்சு. நான் என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் செட். ஓகே ரைட், ஸோ நான் இந்த ஏரியா ஃபுல்லாகவே என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலெக்ஷன் டூல் இதை ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணிட்டு இதை வந்து கண்ட்ரோல் ஜே. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது மட்டும் தனியாக நம்ம பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஓகே இந்த இதை மட்டும் நான் என்ன பண்ணுறேன், தனியாக பண்ணிக்கிறேன். ஸோ செலெக்ஷன் டூல் குயிக் செலெக்ஷன் டூல் ஓகே டபிள்யூ. ஸோ இந்த இடம் மட்டும் நான் என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஷிஃப்ட் பிடிச்சி இந்த இடமும் செலக்ட் பண்ணிட்டு இதெல்லாம் டீ செலக்ட் பண்ணிக்கலாம். ரைட், ஸோ ரிஃபைன் எஜ், சாஃப்ட் கண்டிப்பாக பண்ணணும். ஓகே, ஸோ கண்ட்ரோல் ஜி. அதே மாதிரி இந்த இடத்த வந்து தனியாக பண்ணுறேன். ஓகே, ஸோ
இதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இது வரைக்கும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே ரைட், இதையும் ஷிஃப்ட் கிளிக் பண்ணி இங்கெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு ரிஃபைன் எஜ், ஸ்மூத் எஜ், ஓகே ஜஸ்ட் ஓகே ரைட், கண்ட்ரோல் ஜே ரைட். ஸோ இப்போது நம்ம ஆக்சுவலாக வந்து இதெல்லாமே தனித்தனியாக நம்ம பிரிச்சிட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா இதெல்லாமே தனித்தனியாக பிரிச்சிட்டோம், நம்ம மோஸ்ட்லி எல்லாமே கவர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே மட்டும் சில இடத்துல மட்டும் இஷ்யூஸ் இருக்குது, ஸோ அது வந்து நம்ம பேக்ரவுண்டில் வச்சுக்கலாம், ஏன்னா நம்ம இங்கெல்லாம் கரெக்ட் பண்ணல. ஓகே, ஸோ அதனால் இதை பேக்ரவுண்டில் வச்சுட்டே நம்ம பண்ணோம். ஸோ இதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணோம், ரிமைனிங் இருக்கிற இமேஜும் வந்து கட் பண்ணோம். ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணிக்கலாம், ஒரு குரூப் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து இது வரைக்கும் செலக்ட் பண்ணிட்டு ஆக்சுவலாக அது ஒரு குரூப்பாக மாற்றிக்கலாம். குரூப்க்கு நேம் கொடுத்துக்கலாம், இமேஜ் டூ. ஓகே, ஸோ இந்த குரூப்பெல்லாம் வந்து செலக்ட் பண்ணி மூவ் பண்ணி இதில் கொண்டு வந்து வச்சுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் ரைட்.